இந்த யூடியூப் சேனல் ஓபன் பண்ணனால எனக்கு வந்து ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. எனக்கும் அவருக்கும் சண்டை வந்துருச்சு. ஏன்னா நான் ஒடியாந்து கல்யாணம் பண்ணி என் சொந்தத்துல கூட யாரும் இப்படி சொன்னதில்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா. நான் இந்த நிலைமைக்கு வருவேன் நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல, அதுவும் இவ்வளோ கூடி சீக்கிரத்துலேயே வருவேன் அப்படின்னு நான் நினச்சி பார்க்கல. ஏன் அப்படின்னா, நம்ம சேனலில் இனிமேல் வீடியோ வராது. நம்ம சேனலில் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு மேலே ஆகுது. நானும் இந்த வீடியோ எடுக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் என்னால் எடுக்க முடில. ஏன் அப்படின்னா, டைமும் கிடைக்கல. தம்பிக்கு பார்த்ததுக்கு வந்து உடம்பு சரியில்லை, அவனுக்கு அடிக்கடி வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடும், அதனால நேரம் கிடைக்கல. சாரி, எல்லாரும் என்ன மன்னிச்சுக்கோங்க. எல்லாரும் கேட்டிருந்தீங்க கமெண்ட்ல, ஏன் வீடியோ போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. சந்தையில கூட ஒரு அக்கௌண்ட் கேட்டாங்க, ஏன் வீடியோ போட மாட்டேங்கிறீங்க, எங்க ஊர் கரப்புல வீடியோ போடுங்க, எனக்கு ரொம்ப மிஸ் பண்ண, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி. ஏன்னா நான் ஒடியாந்து கல்யாணம் பண்ணி என் சொந்தத்துல கூட யாரும் இப்படி சொன்னதில்லை. சொல்றப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. வீடியோ போடணும்னு ஆசை இருக்கு, ஆனா என்னால முடியல. ஏன் அப்படின்னா, இந்த யூடியூப் சேனல் ஓபன் பண்ணனால எனக்கு வந்து ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன பிரச்சனைன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, காலைல எந்திரிச்சு வீட்டுல வேலையெல்லாம் பார்த்துட்டு வீடியோ நாளைக்கு போடுறதுக்கு இன்னைக்கு வீடியோ எடுப்பேன், எடுத்துட்டு வேலைக்கு போயிட்டு வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் துணி கொண்டாந்து கொடுத்தாங்கன்னா அதை தச்சுட்டு நைட்டுக்கு சாப்பாடு எல்லாம் செஞ்சுட்டு தம்பியை கொஞ்சம் நேரம் பார்த்துக்குவேன். ரொம்ப நேரம் பார்க்க மாட்டேன், ஒரு 1/2 மணி நேரம் தான் பார்த்துக்குவேன். அதுக்கப்புறம் அவனை பார்த்துட்டு வீட்டில் நைட்டுக்கு சாப்பாடு எல்லாம் செஞ்சுட்டு துணி வந்துச்சுன்னா அதை தச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்டு மாமாவும் தம்பி தூங்கிடுவாங்க. 11:30 உட்காந்து வீடியோ எடிட் பண்ணுவேன், ஆனால் வாய்ஸ் போட முடியாது. ஃபேன் போட்டிருக்கனால பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்கும் அப்படின்ட்டு வாய்ஸ் போட முடியாது. அதனால 11:30 உட்காந்து வீடியோ எடிட் பண்ணுவேன். அப்புறம் காலையில 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவேன். 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டு அந்த வீடியோ எடிட் பண்ணி வச்சு கட் பண்ணி எடிட் பண்ணி வச்சிருவேன். அதுக்கு பேக்ரவுண்ட் வாய்ஸ் போட்டுட்டு அந்த வீடியோ எக்ஸ்போர்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் யூடியூப்ல வீடியோ அப்லோடு பண்ணணும். அதனால இப்படியே இது பண்ணிட்டே இருந்தனால அதிகமாக செல்லு யூஸ் பண்ணி பிரைட்னஸ் அதிகமாக வச்சனால கண்ணு வந்து எனக்கு வந்து ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் பார்த்ததுல வந்து கண்ணுல வந்து சதை வளருது, வளர்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால மாமா வந்து, நீ இனிமே மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது, இதுல நம்மளுக்கு ஏர்னிங்ஸ் வந்தா பரவாயில்ல, ஏர்னிங்ஸே வர மாட்டேங்குது, நீ எதுக்கு அதை போட்டு வீடியோ எடிட் பண்ணும் யூடியூப்ல வீடியோ போடணும்ட்டு எதுக்கு நீ பண்ற, ஏர்னிங்ஸ் வர மாட்டேங்குது, சப்ஸ்கிரைபர் ஏற மாட்டேங்கிறாங்க, வியூவர்ஸ் போக மாட்டேங்குது, எதுக்கு நீ இவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் அவருக்கும் சண்டை வந்துருச்சு. வேலைக்கு போயிட்டு வீட்டில் வந்து வேலை பார்த்துட்டு தம்பியையும் பார்த்து ஒரு 1/2 மணி நேரம் தான் பார்த்துக்குவேன். தம்பியை பார்த்துக்காதனால அவன் என்கிட்ட சுத்தமாகவே வரமாட்டேங்கிறான். அதுவும் இல்லாமல் இப்போ வந்து இந்த 2 மாதமாக என் வீடியோ போடல அப்படின்னா தம்பிக்கு வந்து அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிடும், உடம்புல ரத்தம் ரொம்ப கம்மியாக இருக்கு, அதனால ஏத்தணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்பயும் நான் வேலைக்கு போயிட்டு தான் இருக்கேன். இப்படிலாம் சம்பாதிக்கணுமா அப்படின்னு கேட்பீங்க. ஏன்னா நான் ஓடியாந்து கல்யாணம் பண்ணியிருக்கேன், யாருமே என்கிட்ட பேச மாட்டாங்க. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிக்கிறாங்க. காசு கொண்டு இருந்தாதான் நாய் கூட என்னை மதிக்கும். காசு கொண்டு இருந்தாதான் எல்லாரும் மதிப்பாங்க. பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லாம இருந்தா பரவாயில்ல, நம்மளுக்கு பாத்துக்கிறதுக்கு வந்து ஆள் இருக்காங்க. அவங்க பிரதருக்கு கல்யாணம் ஆகுங்களாட்டி, பிள்ளை குட்டி பறக்குங்களாட்டி, நம்ம பிள்ளைய வளர்த்து விட்டுக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம ஓரளவுக்கு கையில் அவங்களாட்டி காசு வச்சுக்கணும் அப்படின்னு தான் நான் போறேன். இல்லைன்னா எனக்கு 1 வயசு பிள்ளைய வேலைக்கு போகணும்னு எனக்கு என்ன இருக்கு. அதுவும் இல்லாம மாமாவுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணணும், நம்ம வண்டி வச்சிருக்கோம், கையில 15 நம்ம கிட்டே இருந்துகிட்டே இருக்கணும், எப்ப என்ன ஆகணும்னு சொல்ல முடியாது. அதனால வேலைக்கு போறேன். எல்லாரும் கேட்டாங்க, இப்பயும் ஏன் வேலைக்கு போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டவங்களுக்காக இந்த பதிவு. அதனாலதான் வீடியோ போட முடியல. 2 மாசமா தம்பியை பார்த்துக்கலாம், சரி வீடியோவே வீவஸும் போக மாட்டேங்குது, ஒன்றும் போக மாட்டேங்குது அப்படின்னு தான் வீடியோ எடுக்கல, வீடியோஸ் போட முடியல. அதுவும் இல்லாம ஏர்னிங்ஸ் வர மாட்டேங்குது. 2 வருஷத்துல நான் மொத்தத்துக்கு 7,950 ரூபா தான் வாங்கியிருந்தேன்.
மொத்தத்துக்கே எல்லாம் நினைப்பீங்க, சின்ன பிள்ளையில வச்சுட்டு வீடியோ போடுறாங்களோ அவங்களா தெரியலையோ, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆள் இருக்கு, எனக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்லை. வீடியோஸ் நானா எடுக்கணும், வீட்டில் வேலை பார்க்கணும், வீடியோ எடிட் பண்றதுக்கு மாமா ஹெல்ப் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு விருப்பமே இல்லை, அதில் போடுறதுக்கு விருப்பமே இல்லை. நான் அவங்க ஒவ்வொரு வீடியோக்குமே நான் அவங்கள கம்பல் பண்ணி தான் கூப்பிடுவேன், வீடியோக்கு வாங்க வீடியோக்கு வாங்கன்னு. அதனால மாமாங்க வந்து சுத்தமாக வீடியோ போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து வீடியோ போடணும்னு ரொம்ப ஆசை, வீடியோ கண்டிப்பாக நான் போடுவேன், ஆனால் இப்போ போட மாட்டேன். தம்பி வந்து நல்ல நிலைமை கொஞ்சம் தேறி வந்ததுக்கப்புறம், இப்போ கூட அவனுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க அப்பா தான் தூக்கி வச்சுருக்காங்க. தம்பி கொஞ்சம் பெரிய ஆளாக வந்ததுக்கப்புறம் நானும் என் பையனும் சேர்ந்து வீடியோ போடுவோம். பாய் சொல்லு. அதனால தம்பி ஓரளவுக்கு நல்லா தேறி வந்ததுக்கு அப்புறமா நான் கண்டிப்பா வீடியோ போடுவேன். நான் பேச பேச என்னையே பாக்குறேன். எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி, எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. பை.